நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு வருமான வரி அதிகாரி, ஐஆர்எஸ் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது இந்திய ஆட்சிப்பணி அமைப்புகளில் ஒன்றான ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற வரி வசூல் செய்யக்கூடிய கருவூல அதிகாரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐஆர்எஸ் அதிகாரி எனப்படுகின்ற அமைப்பு, அதாவது நான் அடிக்கடி சொல்லப்படுகின்ற சுபத்துவத்திலும் சில வேறு படிநிலைகள் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியுடைய ஜாதகத்தை பற்றி இப்பொழுது விளக்க இருக்கிறேன். பொதுவாகவே அரசு அதிகாரி ஆகணும்னா சூரியனும் சிம்மமும் சுபத்துவமாயிடணும்னு சொல்லுவேன். சூரியன் சிம்மமாக சூரியன் சுபத்துவமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். சில நிலைகளில் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமோட விதி அமைப்புகளுக்கு பிறகுதான் அஸ்தகங்கம் என்பதையே புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத கூட கொஞ்சம் பெருமையாக நம்முடைய கோட்பாட்டின் பெருமை மிக தத்துவமாக சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் அஸ்தகங்கம் என்பது சூரியனோடு மற்ற கிரகங்கள் சேருவது மிகப்பெரிய ஒரு தீமையான அமைப்பு. கிரகங்கள் அஸ்தங்கனானா அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலைமையில் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் வேறு ஒரு பரிமாணமாக இதை நான் விளக்கியது, சூரியன் எப்பொழுது சுக்கிரனையும் குருவையும் அஸ்தமனம் செய்கிறாரோ அப்பொழுது அவர் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தகுதியில் வருகிறார். அந்த ஜாதகத்தில் சூரியன் அதிக சுபத்துவமாகி அந்த மனிதனை அதிகாரம் செய்ய வைக்கிறார் என்பதையே தான் நம்ம வந்து ஒரு அஸ்தமனம் என்பதை கூட இதில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். பிரீமியம் மீடியா நேயர்களுக்கும் சரி, மற்ற வெளியிடங்கள்லேயே நான் அடிக்கடி இதை பற்றி பேசுகிறதுனால, சூரியன் சுக்கிரனை அஸ்தமனம் செய்து குருவை அஸ்தமனம் செய்து அல்லது குருவின் பார்வையை வாங்கி சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். நம்முடைய மூல நூல்களில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தின் மீது சுபத்துவத்தின் தாக்குதல்கள் எத்தனைக்கெத்தனை அதிகமாக இருக்கிறதோ அத்தனைக்கத்தனை நேரடியான அதிகார பதவிகள் கிடைக்கிறது என்பதே உண்மை. இந்த ஜாதகர் ஒளிபொருந்திய தன்மையில் ஏதேனும் வேறு கிரகங்கள் சிம்மத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் அல்லது இவரே பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் ஐஏஎஸ் ஆபீசராக இருப்பார். ஐஆர்எஸ் ஆபீசர் என்பதும் அதிகாரமிக்க பதவிதான் என்றாலும் கூட நேரடியாக கலெக்டரை போல பொதுமக்களோடு இணைந்து பொதுமக்களை அதிகாரம் செய்கின்ற வேலை அல்ல. அது வந்து ஒரு வரியை கலெக்ட் பண்ணி அரசை நடத்துகின்ற ஒரு துறை தான். ஆக பொதுமக்களிடமிருந்து வரி வாங்குகின்ற ஒரு அதிகாரம் தான் ஐஆர்எஸ் ஆபீசருக்கு இருக்குமே தவிர நேரடியான ஐபிஎஸ் ஆபீசர் போன்ற சில அமைப்புகள் அவர்களுக்கு இல்லை. அது நம்முடைய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் மிக நுணுக்கமாக என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோல கோட்பாட்டின் அடிப்படையில் மிக துல்லியமாக கணிக்க முடியும். சரி, இந்த ஜாதகம் வழக்கம் போல நம்முடைய சுபத்துவத்திற்கு பாபத்துவத்திற்கு எப்படி எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே பார்த்துடலாம். குரு சூரியனோடு மிக நெருங்கி அஸ்தகங்கம் அடைந்திருக்கிறார், அதாவது சூரியன் சுபத்துவம் அடைந்திருக்கிறார். இங்கே சுக்கிரனுடைய வீட்டில் குருவின் தொடர்பு, என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பின் அடிப்படையில் ஒரே நேரத்தில் சுக்கிரனோடும் குருவோடும் தொடர்பு கொள்ளுகின்ற கிரகமே அதிகமான சுபத்துவத்தை அடைந்து அதனுடைய எண்ணங்களும் அதனுடைய தொழில்களும் ஜாதகருக்கு அமையும் என்கின்ற என்னுடைய சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டில், உச்ச சுக்கிரனுடைய வீட்டில், பரிவர்த்தனை பெற்ற சுக்கிரனுடைய வீட்டில் குருவோடு இணைந்து குருவை அஸ்தங்கப்படுத்தி சூரியன் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். இங்கே சிம்மம் இன்னும் கூடுதலான சுபத்துவத்தை அடைந்திருந்தால் இவர் நேரடியாக ஐஏஎஸ் ஆபீசராக இருப்பார். இரண்டாவது, ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளும் போது